இப்பொழுது மதம் மாற மாட்டாங்க சொல்லியிருக்கிறேன். ஒரு முடிவுக்கு பிறகுதான் மதம் அதை பற்றி பேசுவோம். அண்ணன் சொன்னார், ருத்ராசர் சொன்னார், இது எங்களுடைய மதம், சொந்த மதம். இது யார் அந்நியர்களோ அவர்களை விட்டு 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 வெளியேறுகிறோம் போயிருக்கிறோம். இந்து மதம் என்னுடைய மதம், இந்து மதம் எமது மதம். சேரப்போவது கிடையாது. அப்படி இருந்தால் 1995 ஆகஸ்ட் மாதம் 31 கொடியங்குளம் கிராமம் தாக்கப்பட்ட பொழுது செப்டம்பர் மாதம் 15 என்று கோவில்பட்டியில 10,000 மேற்பட்ட அந்த கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் உண்ணாவிரதம் இருந்தார்கள். ஒரு வழக்கறிஞருடைய தலைமையில உண்ணாவிரதம் இருந்து அது என்ன தீர்மானம் நிறைவேற்றினார்கள் சொன்னால், ஒட்டுமொத்தமாக ஏறக்கூடிய ஒரு 300-400 கிராமங்களில் இருந்து இஸ்லாம் மதத்தை மதமாறி செல்வதற்கு முடிவெடுத்தார்கள். நான் அப்பொழுதுதான் அந்த கொடியங்குளம் மருத்துவமனைக்கு உள்ளே நுழைகிறேன். என்ன நாம் இப்படி ஒரு இந்த பிரச்சனை வந்திருக்கிறோம், இவர்கள் எல்லாம் மதமாறி செல்வதற்கு முடிவெடுத்திருக்கிறார்கள், நாம் எதற்காக மதமாறி செல்ல வேண்டும்? 1350 வரையிலும் பழனியில் இருக்கக்கூடிய அந்த முருகனுக்கு வழிபாடு உரிமையை பெற்றிருந்தவர்கள் தேவேந்திரோட மக்கள், 6 பூஜையை செய்தவர்கள் இந்த மக்கள். பௌர்ணமி பூஜை ஒரு நாளைக்கு, மாதத்துக்கு ஒரு நாள் பூஜைக்கு மட்டும்தான் அண்ணன் அனுமதிக்கப்பட்டார்கள். கன்னியாகுமரியிலிருந்து சென்னை திருச்செங்கோடு, சேலம் மாவட்டம் திருச்செங்கோடு வரலக்கூடிய அத்தனை தேவேந்திரோட மக்களுக்கு ஒன்றாக இணைந்து அவர்கள் வறுமையாக, மழையே பெய்யவில்லை என்றாலும் கூட காட்டிலே என்ன வருகிறதோ அதில் 1/6 பகுதியை பழனி கோவிலுக்கு 1350 வரையிலும் கூட செலுத்திக் கொண்டிருந்தார்கள். இப்படியெல்லாம் செலுத்தி இந்த பழனி முருகனை உருவாக்கி வழிபட்டு வந்த அந்த மக்கள் இன்று திடீரென்று இது எல்லாம் இந்த பெருமைகள் எல்லாம் விட்டு விட்டு, அது ஒரு நாகரிகம், அது ஒரு பண்பாடு. எனவே பேராசிரியர் இஸ்ரா அவர்களே, எங்களுடைய போராட்டத்திற்கு நீங்கள் துணை புரிய வேண்டும்.